பலகாரத்தோடு
அங்க படையில போட்டு கர்மம் ஏத்திட்டு கோவிலா போறது அந்த பகவான் வீட்டுக்கே வர மாட்டாரு. உங்க போற கோயில வந்து அவர் எட்ட போயிடுவார். ஏன் என்ன சொல்லுகிறேன் என்றால், சிவசிவா சாம்பா சங்கீரா அப்படி என்று உரைக்கின்ற போது நான் என்ன செய்வேன்? என்ன செய்வீங்க? சென்று அவருடைய உள்ளத்திலே தூய்மையான எண்ணத்தை கொடுத்து படி அரிசி இருக்குது அல்லவா? ஆமா, அரைபடி அரிசி போடுவோம், போயிட்டு போகட்டும். அரைபடி அரிசி அங்க கூட அந்த போயிட்டு போகட்டும். அப்படி என்று ஒருவருக்கு ஒருவர் பகிர்ந்தறிய கூடிய கடவுள். நீ சொல்லாத உண்மைதான். முதல் முதல்ல ஏறு ஓட்டுனது யாரு அப்படி என்பது முன்னோர் பெரியவர்கள் தெரிந்தா. அது ஏறு ஓட்டுனது எப்படி, நான் எப்படி விதை வாங்கினேன், எங்கே நிலம் வாங்கினேன், எப்படி பயிர் செய்தேன், எப்படி அறுவடை செய்தோம், எப்படி மக்களுக்கு படிகள் என்பது அது ஒரு ராத்திர நாடகம். அது தனியா இருந்து இவங்க உள்ளத்துல மீண்டும் ஒரு எண்ணம் இருந்து மீண்டும் ஒரு நாடகம் கொடுத்தா அன்னைக்கு சொல்றேன் சமாச்சாரத்தை. விதை எப்படி வந்தது, கலப்பு எப்படி வந்தது, முகத்தடி எப்படி வந்தது, கும்பு எப்படி வந்தது, என்ன உழுக்கயிறு எப்படி வந்தது, கார் எப்படி வந்தது, இதெல்லாம் யார் யாருக்கிட்ட வாங்கிட்டு வந்த, எப்படி தயார் செய்தேன், எப்படி நிலமாகிறேன், எப்படி பயிர் செய்தேன் என்பது அது என்ன நடந்திருப்பா. பரமக்கேது பாவாட சந்தை எண்ணும் சக்தி கும்பம் மகத்துவம். ஆமா, அப்படி இருக்கும்போது அந்த நாடகத்தை தான் பேசப்படும். இதுவே எத்தனை மணி குடிங்களோ பெரிய நாடகம். அப்படி இருக்கே முடிப்பீங்க பாரு. அப்படி இருக்கே உலகம் சென்று அப்படிதான் படி அழைக்க வேண்டும். ஆமா, அப்படிதான் பகிர்ந்து எடுத்துக்கணும். தவிர நீ கேட்பதை போல கோயில் என்ன யாரையும் எந்த மட்டும் உலகம் சென்று இயர் மின்னா சிவராஜலுக்கும் படி அழைக்க வேண்டும். நேரம் குறிக்க வேண்டும். படியா இடவாசல வரக்கூடிய உமாவேர் இருக்கின்றா. நான் நடந்ததாக சீக்கிரம் அழைத்து கொண்டு வாத்திர பேசி நான் உலகம் சென்று படி அழைக்க வேண்டும்.